இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்கிற ஒரு பணியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஒரு செய்தி தமிழக அரசுக்கு, நாங்க பிரம்மாண்டமான 100,000 பேர் இருக்கிற கூட்டத்திலையும் பேசுவோம், 1,000 பேர் இருக்கிற கூட்டத்திலையும் பேசுவோம், திருமுனை கூட்டங்கள்லயும் பேசுவோம். இதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா ரோட்ல நின்றுட்டு ஒவ்வொரு ஆறு காதலையும் பேசுவோம், போலீசார் காதலையும் பேசுவோம், சிக்குனா எடப்பாடி காதலையும் பேசுவோம். ஒரு மதிப்புக்குரிய காவல்துறை எங்களிடம் கேட்கிறது, சிஏஏ பத்தி பேசக்கூடாது, என்ஆர்சி பத்தி பேசக்கூடாது, என்பிஆர் பத்தி பேசக்கூடாது. நாளை இதே இடத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி புடலங்காய் வியாபாரத்துக்காக கூட நடத்த முடியும். கொரோனா போன்ற வைரஸ்கள் கண்ணுக்கு தெரியாத வைரஸாகவும் இருக்கலாம், அது 54 இன்ச் மார்பளவு கொண்டதாகவும் இருக்கலாம். சமூக வலைதளத்திலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுகிற பலர் கொரோனா வைரஸை விட மோசமானது ஆர்எஸ்எஸ் என்று பரிமாறுகிறார்கள். வீடு இழந்து போவது, ஊர் இழந்து போவது, நாடு இழந்து போவது, இது மனித வாழ்க்கையில் நடைபெறக்கூடாத துயரங்கள். நாடிழந்து இந்தியாவுக்கு புகிற மனிதனை பார்த்து நீ என்ன மதம் என்று கேட்பவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? தனியார் வங்கி திவாலாகி போனதுக்காக நாம ஏன் கவலைப்படணும்? ஆனா தனியார் வங்கி திவாலாகி போன தொகை அந்த வங்கிக்கான தொகை அல்ல, சாதாரண மக்களுடைய முதலீடு. பிரம்மாண்டமான எல்ஐசியை வேரோடும் வேலை மண்ணோடும் சாய்க்கிற ஒரு பணியை மேற்கொண்டார்கள். உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு கவலையோடு அச்சத்தோடு கொரோனா நோய் குறித்த வைரஸ் குறித்த அச்சத்தோடு, உண்மையில் ஒரு மிகப்பெரிய மனித குலமே அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு கொடூர சூழலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல 132 நாடுகளை தொட்டு கொரோனா இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஏறக்குறைய 132,000 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் மருத்துவ சிகிச்சையின் காரணமாக 68,000 பேர் ஆபத்திலிருந்து மீண்டிருக்கிறார்கள். 5,000 மகத்தான மனித உயிர்களை உலகத்தினுடைய பல நாடுகளில் நாம் பலி கொடுத்திருக்கிறோம். இத்தகைய ஒரு கொடூரமான கொரோனா வைரஸ் இன்றைக்கு நம்மையெல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற போது, அதற்கெதிரான தீவிரமான ஆயத்தங்களை ஒவ்வொரு நாடும் தன்னால் முடிந்தவரை மேற்கொண்டிருக்கிற போது, மக்கள் சீனம் என்று அறியப்படுகிற சீனத்தில் கொரோனாவுக்கு எதிரான ஒரு ஆகப்பெரிய யுத்தம் என்கிற முறையில் அந்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சி, அதன் விளைவாக இன்றைக்கு ஏறக்குறைய சீனா முழுவதும் கொரோனாவிலிருந்து விடுபட்டிருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தி நம்முடைய காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கிறது. மனித இனத்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கக்கூடிய விதத்தில் இருக்கிற கொரோனா போன்ற வைரஸ்கள் கண்ணுக்கு தெரியாத வைரஸாகவும் இருக்கலாம், அது 54 இன்ச் மார்பளவு கொண்டதாகவும் இருக்கலாம் என்பதைத்தான் நாம் இந்திய துணைக்கண்டத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதத்தை முன்வைத்து ஒரு உரையாடலை நடத்தும் விதமாக இந்தியாவை இப்படி அவமானகரமான முறையில் மாற்றியிருக்கக்கூடிய, ஆகவேதான் நீங்கள் பேசுகிற பலர் அல்லது சமூக வலைதளத்திலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறுகிற பலர் கொரோனா வைரஸை விட மோசமானது ஆர்எஸ்எஸ் என்று பரிமாறுகிறார்கள். அந்த அளவிற்கு மதத்தை முன்வைத்து ஒரு அரசியலை பேசக்கூடிய, மதத்தை முன்வைத்து இங்கே எல்லாவற்றையும் பேசக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய குடியுரிமை என்பதை மையப்படுத்தி, அதாவது உலகத்தில் இருக்கிற துயரத்திலே ரொம்ப துயரமானது அகதி வாழ்க்கை. நம்ம ஊரில் 2015 வெள்ளத்தின் போது பார்த்தோம், சொந்த வீடுகளுக்குள் வீடை யாரும் அபகரிச்சுட்டு போகலை, தண்ணீர் புகுந்து வீட்டை வீட்டிலிருந்து நம்மளை வெளியே துரத்தியது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய முட்டை மாடியில் போய் இருக்கும்படியான சூழ்நிலை. வீழந்து போவது, சொந்த வீட்டை இழந்து போவது எவ்வளவு பெரிய துயரம் என்பது நமக்கு 2015 வெள்ளம் சென்னையில் வாழ்கிற பலருக்கு உணர்த்தியது.
வீடு இழந்து போவது, ஊர் இழந்து போவது, நாடு இழந்து போவது, இது மனித வாழ்க்கையில் நடைபெறக்கூடாத துயரங்கள். நம்ம சேத்துப்பட்டு ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கிறோம், ரெண்டு ஸ்டேஷன் தான்னா சென்ட்ரல். ஒவ்வொரு நாளும் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ரயிலையும் நாம் பார்க்கிற போது பல நூற்றுக்கணக்கான இந்த கிராமத்தில் சொல்ற மாதிரி இந்த அடுப்பங்கரையை உருட்டிய பூனைகள் முகத்தில் பூரா அந்த கருப்பு கருப்பான அந்த ஒரு இருக்கிற மாதிரி வெள்ள வெள்ளே இருக்கிற வடநாட்டு பசங்க அந்த ஒரு மூணு நாள் ரயில் பயணத்தில் அந்த அடுப்பங்கரையை உருட்டிய பூனையை போல முகமெல்லாம் கரியோட வந்து நம்ம சென்ட்ரல்ல ஒவ்வொரு தயிரும் துப்பிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு இயக்கமும் அதை ஒவ்வொரு மாதிரி பார்க்கும். ஒருவேளை சில இயக்கங்களுக்கு இங்கே தமிழர்கள் என்கிற முறையில் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள் ஒரு அந்நிய படையெடுப்பு நடக்கிறதோ என்று பலர் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் செங்கொடி இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள். உலகத்தின் எந்த மூலையில் மனிதர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் எங்களுடைய சொந்த சகோதரர்களாக பாவிக்கிற நேசிக்கிற மகத்தான இதயம் கொண்டவர்கள். நாங்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு தம்பிமார்களை சென்ட்ரலில் ரயில் நிலையங்களில் வந்து கரிமூட்டைகளைப் போல் துப்பப்படுகிற அந்த தம்பிமார்களை பார்க்கிற போது இவன் தமிழகத்திற்கு பிழைப்பு தேடி வந்திருக்கிறான். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் நம்முடைய சென்னை நகரத்தில் இவ்வாறு வருகிற தம்பிமார்கள் எப்படி இரவு நேரத்தை கழிக்கிறார்கள், அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்பதை அருள் கூர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும். தோழர்கள், ஒரு மாநில ஒரு அகில இந்திய இயக்கம் என்கிற முறையில் நாடு முழுவதும் இருந்து பல மாநிலங்களிலிருந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வரும். நான் பல நேரங்களில் தோழர் செல்வாவினுடைய உதவியை நாடி இருக்கிறேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் எங்களுடைய கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு தம்பி இறந்து விட்டான், அவருடைய உடலை அனுப்ப வேண்டும் தோழர் என்று கொல்கத்தா தோழர்கள் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் உடலை வாங்கி அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரிசாவிலிருந்து நம்முடைய தோழர்கள், செத்து போனவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அல்ல, அவர் எந்த வகையிலும் இயக்கத்தோடு தொடர்புடையவன் அல்ல, ஆனால் மக்களுக்கு ஒன்று புரிகிறது, பாதிக்கப்பட்டால் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றால் உதவி கிடைக்கும் என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இந்தியாவின் வரைபடத்தில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வருகிறது. கஷ்டப்படுகிற இதயத்தோடு நாங்கள் அந்த சடலங்களை, பலரிடம் பணம் இருக்கும் பலரிடம் பணம் இருக்காது, எங்களுடைய தோழரிடம் இருந்து அந்த பணத்தை பெற்று உடலை அனுப்பி வைத்திருக்கிறோம். நான் சொல்ல விரும்புவது, ஒரு நாடற்று போவது, வீடு இழந்து போவது எவ்வளவு துயரமானது. அப்படி நாடிழந்து இந்தியாவுக்கு புகிற மனிதனை பார்த்து நீ என்ன மதம் என்று கேட்பவன் எப்படி மனிதராக இருக்க முடியும்? எனவேதான் சொன்னேன், மோடியின் கூட்டாளிகள் மனித பிறவிகளே அல்ல என்று நான் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இவ்வாறான கூட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம். காவல்துறை, பெருமதிப்புக்குரிய காவல்துறை எங்களிடம் கேட்கிறது, சிஐஏ பற்றி பேசக்கூடாது, என்ஆர்சி பற்றி பேசக்கூடாது, என்பிஆர் பற்றி பேசக்கூடாது. நாளை இதே இடத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி புடலங்காய் வியாபாரத்துக்காக கூட்டம் நடத்த முடியும். புண்ணாக்கின் பெருமைகளை பேசுவதற்கு, புடலங்காயின் மகத்துவத்தை பேசுவதற்கு வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டம் நடத்த முடியுமா? நீட் பிரச்சனை வருகிற போது எதை பற்றி விடாமல் பேசுங்கள், நீட்டை பற்றி பேசக்கூடாது. நீட் பிரச்சனை வருகிற போது எல்லாவற்றையும் பற்றி பேசுங்கள், சகோதரி அனிதாவை பற்றி பேசக்கூடாது. இப்படி நம்முடைய காவல்துறை வழிநடத்தப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டோம், ஒரு செய்தி தமிழக அரசுக்கு. நாங்கள் பிரம்மாண்டமான லட்சம் பேர் இருக்கிற கூட்டத்திலையும் பேசுவோம், 1000 பேர் இருக்கிற பேர் கூட்டத்திலையும் பேசுவோம், திருமுனை கூட்டங்கள்லையும் பேசுவோம். இதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னால் ரோட்டில் நின்றுட்டு ஒவ்வொரு ஆறு காதலையும் பேசுவோம், போலீஸார் காதலையும் பேசுவோம், சிக்குனா எடப்பாடி காதலையும் பேசுவோம். எனவே இங்கே பேச்சுரிமையை தடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் மாநிலத்தில் முடிவெடுத்திருக்கிறோம், தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சென்று இந்த என்ஆர்சிக்கு நீங்கள் ஒத்துழைக்க கூடாது என்று பேசுவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அத்தகைய ஆற்றல் எங்களுக்கு உண்டு. தோழமை இயக்கங்களின் உதவிகளோடு அத்தகைய பணியை நாங்கள் மேற்கொள்வோம். குடியுரிமை அவ்வளவு மகத்தானது. இந்த குடியுரிமை கூட எங்களுக்கு ஏற்புடைய குடியுரிமை அல்ல.
எங்களுடைய மூலவர், உலகத்துடைய மகத்தான மனிதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஏன் உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிற மாமேதே மார்க்ஸ் அவர்கள் இந்த குடியுரிமையை பற்றி பேசுவார். இப்போ நம்ம இருக்கிற குடியுரிமை ஓட்டு போடுற உரிமை, இந்த ஊரில் சுதந்திரமாக வாழ்கிற உரிமை, நாம் வந்து ரோட்டு ஓரத்தில் 10 ரூபாய்க்கு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டா கூட, ஒரு இட்லி 200 ரூபாய்க்கு விற்கிற ஒரு ஹோட்டலில் இட்லி வியாபாரம் நடப்பதை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம்ல, இந்த உரிமையை கூட, இதெல்லாம் ஜனநாயக உரிமைகள். இதை குறித்து மாமேதை மார்க்ஸ் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசுகிறார், அதான் முக்கியம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறார், இந்த முதலாளித்துவ அரசியல் கொடுத்திருக்கிற ஜனநாயக உரிமை என்பது, குடியுரிமை என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற உரிமை அல்ல. இது எப்படிப்பட்ட உரிமை என்று சொன்னால், கோடீஸ்வரர்கள் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்க, சாதாரண மக்கள் தன்னுடைய உழைப்பினுடைய தன்னுடைய உடம்பினுடைய சகல சக்தியும் செலவழித்து அவன் வாழ்நாளெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்க, ஒரு புறம் செல்வம் குவிந்து கொண்டிருக்கிறது, மறுபுறத்தில் ஓட்டாண்டிகள் ஏழைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நாட்டில் ஒருவன் உயிர் வாழ்வதற்கான உரிமையைத்தான் முதலாளித்துவ நாடு வழங்கியிருக்கிறது. மார்க்ஸ் என்ன அழகா ஏழைகளின் சார்பில் பேசுகிறார் பாருங்க, நம்ம சாதாரண மக்களின் சார்பில் பேசுகிறார். உயிர் பிழைப்பதற்கான உரிமையைத்தான் இந்த நாடுகள் வழங்கியிருக்கிறன. இந்த உரிமையை பற்றி ரொம்ப அழகா மார்க்ஸ் சொல்கிறாரு, தனி மனித உரிமையற்ற மனிதர்கள் கூடி வாழ்கிற உரிமைன்னு சொல்றார். ரொம்ப ரொம்ப இலக்கியமா சொல்றார். அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த உரிமையும் கிடையாது, ஆனால் தனிப்பட்ட முறையில் உரிமையற்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு நாடு என்கிற பெயரில் கூடி வாழ்கிற உரிமையைத்தான் இன்றைக்கு குடியுரிமை என்று சொல்கிறோம் என்று மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். தோழர்களே, இப்படி உயிர் பிழைத்திருக்கிற உரிமையை கூட இப்போது தரமாட்டேன் என்று மோடியும் அமித்ஷாவும் தட்டி பறிக்கிறார்கள். அவ்வளவுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் இங்கே சிலையாக நிற்கிறார். குடியுரிமையை பற்றி மிக அற்புதமான விளக்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட உரிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். 1950 ஜனவரி 26ஆம் தேதி நாடு குடியரசு நாடாக மாறப்போகிறது. அதற்கு சில தினங்களுக்கு முன்னால் அம்பேத்கர் பேசுகிறார், வருகிற ஜனவரி 26ஆம் தேதியோடு இந்தியாவில் வாழுகிற அனைத்து மக்களும் அரசியல் ரீதியாக சமமாக போகிறோம். மிக ஒரு கவிஞனை போல் அம்பேத்கர் பேசுகிறார். ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்கிற முறையில், அதாவது டாட்டாவுடைய ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான், நம்முடைய சாதாரண மக்களுடைய வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு. இன்றைக்கு அது போய்த்து போய் இன்றைக்கு அம்பேத்கர் தான் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் வாக்குகளின் மதிப்பு வேறுபடுகிறது. அதனால் இன்றைக்கு அம்பேத்கர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அன்றைக்கு அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், ஒரு வாக்கு ஒரு மதிப்பு என்கிற முறையில் நாம் எல்லோரும் அரசியல் ரீதியாக சமமாக இருக்கிறோம். சமம் என்கிற அந்தஸ்தை ஜனவரி 26ஆம் தேதி நாம் அடைய இருக்கிறோம். அரசியல் ரீதியாக சமமாக போகிறோம், ஆனால் சமூக ரீதியாக சாதி ஏற்றத்தாழ்வுகள் என்ற முறையில் சமூக ரீதியாக சமமற்ற நம்முடைய வாழ்வு தொடரப்போகிறது. பொருளாதார ரீதியாக ஏழை பணக்காரன் என்கிற இந்த சமமற்ற வாழ்வு தொடரப்போகிறது. இதை சொல்லிவிட்டு அம்பேத்கர் பெரிய கனவோடு சொல்கிறார், நமக்கு கிடைத்திருக்கிற அரசியல் சமத்துவத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பொருளாதார சமத்துவத்தை, சமூக சமத்துவத்தை உருவாக்கிட வேண்டும் என்று அம்பேத்கர் 1949 இறுதி காலத்தில் குறிப்பிடுகிறார். தோழர்களே, இப்போது நாம் 2020 இருக்கிறோம். அன்றைக்கு அம்பேத்கர் குறிப்பிட்டதை விட இன்றைக்கு பாரதூரமான பொருளாதார வேறுபாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மோசமான பொருளாதார வேறுபாடுகள் இந்தியா முழுவதும் மிக மோசமான முறையில் இருப்பது. அவ்வளவு வேறுபாடுகள், கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, அது கல்வியிலே பொருளாதாரத்திலே சகலத்தையும் அப்படிப்பட்ட வேறுபாடுகளை நாடு சந்தித்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய முன்தினம் நாங்கள் விழுப்புரத்திலே ஒரு நிலம் குறித்து செயல்படுகிற ஒரு செயல்பாட்டாளரை பார்ப்பதற்காக போயிருந்தோம். பஞ்சம் நில மீட்பில் ரொம்ப தீவிரமான அக்கறை உள்ளவர். கொரோனாவை பற்றி போகிற போக்கில் பேச்சு, அட உடுங்க தோழர், பிளாட் பாரத்தில் ஒரு நாளைக்கு 5000 பேர் சாவுறான், என்ன பெரிய கொரோனான்னு சொல்கிறார். இங்கே ஏழைகள் உணவுக்காக சாவது, வேலை இல்லா திண்டாட்டத்திலே சாவது, இது போன்ற பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிற போது என்ன தோழர் பெரிய கொரோனா என்று
சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே பாதிப்புகள் அதிகமான பாதிப்புகளாக இருக்கிறது. எல்லாமே இங்கே வாழக்கூடிய சாதாரண மக்களுக்கு ஏதும் கிடைக்குமா என்கிற நிலைமை. உலகத்தினுடைய பொருளாதார வல்லுநர்கள் பலவிதமான யோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், எஸ் பேங்க் என்கிற வங்கி இப்போது காணவில்லை என்று சொல்கிறார்கள். எஸ் பேங்க் என்பது நம்முடைய அரசாங்கத்துக்கு சொந்தமான வங்கி அல்ல, ஒரு தனியார் வங்கி. தனியார் வங்கி திவாலாகி போனதுக்காக நாம ஏன் கவலைப்படணும்? ஆனால் தனியார் வங்கி திவாலாகி போன தொகை அந்த வங்கிக்கான தொகை அல்ல, சாதாரண மக்களுடைய முதலீடு. சாதாரண மக்களுடைய முதலீடை நாட்டினுடைய பெரும் கோடீஸ்வரர்களுக்கு அள்ளி கொடுக்கிற எஸ் பேங்க் போன்ற வங்கிகள் இன்றைக்கு திவாலாகி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், திடீர்னு ஏர்செல்ல காணலை. இப்போ யார்த்தையுமே ஏர்செல்லு இல்லை, சென்னையினுடைய நம்பர் ஒன் ஃபோனாக இருந்ததா ஏர்செல், ஏர்டெல் ரெண்டும் தான். ஏர்செல் திடீர்னு காணாமல் போச்சு, பயங்கரமான அதிர்ச்சி. இவ்வளோ பெரிய கம்பெனி எப்படா காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பல அதிசயம் நடக்குது. நீங்கள் காஃபி டேனுடைய உரிமையாளர் சமீபத்தில் தற்கொலை பண்ணார். நம்ம சென்னையில் அங்கங்கே இருக்கிற காஃபி டே உள்ள யாராவது காஃபி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டுக்கல யாராவது? ஒரு காஃபி குறைஞ்ச பட்சம் 200 ரூபாய்க்கு குறைய அங்கே காஃபியே கிடையாது. அப்படிதானே? 200 ரூபா சார் போனது இல்லை, நம்ம போனால் தானே உள்ள. ஒரு சாதாரண ஒரு காஃபி வந்து 200 ரூபா. தோழல் யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு காஃபி 200 ரூபாய்க்கு விற்கிற காஃபி டேனுடைய உரிமையாளர் 2 மாதத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிட்டார். இந்தியா முழுவதும் கிளைகள் இருக்கு காஃபி டே. இன்னும் சொல்ல போனால் தெற்காசிய நாடுகள் முழுவதும் காஃபி டேக்கு கிளைகள் இருக்கு, அதனுடைய ஓனர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதே போல தான் ஒரு நாள் ஏர்செல் கம்பெனி திடீரென்று இன்று முதல் வாடிக்கையாளர்களுக்கு ஏர்செல் சேவை கிடைக்காது, நீங்கள் பாதுகாப்பாக அதே எண்ணிற்கு வேறு ஏதாவது ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் உங்களை எண்ணை மாற்றிக்கொள்ளுங்கள். அதே குரலில் தான் சொன்னாங்க அவங்க. அந்த குரலில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி சொல்வானோ, அதாவது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி பதட்டம் இல்லாமல் சொன்னானோ அதே போல தான் பதட்டம் இல்லாமல் ஏர்செல் சேவையை நிறுத்தி கொண்டது. இன்றைக்கு இந்தியாவில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக தொடர்ந்தே கடந்த 6-7 மாத காலமாக எப்போது மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து காஷ்மீர் மீதான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த காலத்திலிருந்து கடந்த 6-7 மாத காலமாக ஒரு மிக மோசமான சூழல் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக இப்போது நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கட்சியை சார்ந்த நிறைய உறுப்பினர்கள் இல்லை. மதுரையினுடைய வாக்குப்பதிவு, அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற போது அருமை தோழர் சு வெங்கடேசனுடைய ஒரு முதன்மையான அந்த வாக்கு எண்ணக்கூடிய முதன்மை முகவராக நாங்கள் உள்ள இருக்கிறேன். வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது, தோற்று போன அதிமுக உறுப்பினர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் வெற்றி பெற்ற சு வெங்கடேசனுடைய முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. என்ன தோழர்னு கேட்டால் சொன்னார், இளவு வீட்டில் பாயாசம் குடித்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொன்னார். நான் அதை இங்கே சொல்வதற்கு காரணம், அது சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற வருத்தம் அல்ல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வளவு பெருமையாக அந்த வெற்றியை கருத வேண்டும். ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர், நாம் இப்படியான ஒரு சூழலில் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறோமே, எவ்வளவு கொடூரமான ஒரு மோடியினுடைய பேயாட்சியை நாம் சந்திப்பதற்கு போதுமான அளவிற்கான நம்முடைய இயக்கத்துடைய வலு இல்லையே என்பதை அங்கேயே உணர்கிற அந்த காட்சியை தான் அது நமக்கு உணர்த்துகிறது. தொடர்ந்து அவ்வளவு மோசமா எதையும் அவர்கள் மிருக பலத்தோடு நிறைவேற்றும்படியான இப்போது நம்மிடம் பெரும்பான்மையாக பேசப்படுவது இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் மட்டுமல்ல, இதுதான் இன்றைக்கு நம்முடைய நாம் பேச வேண்டிய முக்கிய பொருளாக இருக்கிறது. நாமும் பேசுகிறோம், நிச்சயமாக பேசுவோம், அது முறியடிக்கிற படை வரை பேசுவோம் என்பது வேறு. ஆனால் அது மட்டுமல்ல, இதை விட மோசமான பல வேலைகளை, இதை விட மோசமான பல திட்டங்களை இந்த காலத்தில் அவர்கள் செய்து முடித்தார்கள். பிரம்மாண்டமான எல்ஐசியை வேரோடும் வேலை மண்ணோடும் சாய்க்கிற ஒரு பணியை மேற்கொண்டார்கள். இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்கிற ஒரு பணியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்தியாவுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை முழுமையாக மூடி மறைக்கிற காரியத்தை, ஒழிக்கிற காரியத்தை ஈடுபடுகிறார்கள். இந்தியாவினுடைய நம்முடைய விவசாயத்தை, அதாவது நம்ம என்ன பார்க்குறோம், இந்தியாவிற்கென்று பல பாரம்பரியங்கள் உண்டு. நாம் அம்பேத்கரை பொறுத்தவரை இந்த நேரத்தில் பொருளாதாரத்தை பேசுகிற போது நிச்சயமாக நாம் புரட்சியாளர் அம்பேத்கரை மறந்துவிடக்கூடாது. அம்பேத்கர் அவர்களை ஒரு சட்டமேதை என்றுதான் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்து அவ்வளவு மகத்தான ஆய்வுகளை மேற்கொண்ட மிக முக்கியமான மனிதராக நாம் அம்பேத்கரை பார்க்கிறோம். தொடர்பு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இந்தியாவினுடைய மார்க்சிய ஆய்வாளர்களின் முதன்மையானவர் என்று கருதப்படுகிற அருமை தோழர் இஎம்எஸ் அவர்கள் அம்பேத்கருக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அடைமொழி. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நிறைய அடைமொழிகள் உண்டு, ஆனால் இஎம்எஸ் அவர்கள் அம்பேத்கருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். அவர் கொடுத்த அடைமொழியை பொறுத்தவரை அவர் இஎம்எஸ் எப்படி அழைக்கிறார்னா, இஎம்எஸ் அவர்கள் அம்பேத்கரை நவ இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கிறார். நவ இந்தியாவின் சிற்பி ரொம்ப அர்த்த செறிவான ஒரு வார்த்தை. அது என்ன, நவ இந்தியாவின் சிற்பி, அந்த வார்த்தை எவ்வளோ அழகானது பாருங்கள். ஒரு நவீன இந்தியாவை கனவு கண்ட ஒரு மகத்தான மனிதர் அம்பேத்கர். நவீன இந்தியா என்று காந்திக்கும் அம்பேத்கருக்குமான மிக முக்கியமான முரண்பாடு அங்கேதான் வருகிறது. காந்தி நாம் இன்றைக்கு பெரிய அளவுக்கு நேசிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர், மாற்றுக்கருத்து அல்ல. ஆனால் கிராமப்புறங்களை மிக அதிகமாக நேசித்தவராக நாம் காந்தியை பார்க்கிறோம். அம்பேத்கர் நேர் எதிராக கிராமங்கள் ஒழிந்து நகர்ப்புறமாக வர வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் கிராமங்கள் ஒழிய வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்புகிறார்? கிராமங்களில் தான் மூட நம்பிக்கையும் சாதி கொடுமையும் கொடூரமாக இருக்கிறது. எனவே மனிதர்கள் நவீனமடைய வேண்டும், தொழில் மயமாக வேண்டும் என்று சொல்கிற போது அம்பேத்கர் சொல்கிறார், விவசாயமும் ஒரு தொழிலாக மாற வேண்டும் என்று அம்பேத்கர் முன்மொழிகிறார். இன்றைக்கு கார்ப்பரேட்டுகள் வேற மாதிரி சொல்றாங்க, விவசாய தொழிலாக மாறணும். அம்பேத்கர் எப்படி சொல்றாருன்னா, அவருடைய கனவு, அதுக்கு ஒரு முன்னுதாரணத்தை அவர் சொல்கிறார். சோவியத் ரஷ்யாவில் இருப்பதை போன்ற ஒரு கூட்டுப்பட்ட விவசாய முறை இந்தியாவில் வர வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன் என்று அம்பேத்கர் சொல்கிறார். அன்றைக்கு சோவியத் ரஷ்யாவில் ஒரு விவசாய முறை எப்படி இருக்கிறது? நிலங்கள் முழுவதும் அரசுக்கு சொந்தம், அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு கூட்டுப்பண்ணையாக தங்களை மாற்றிக்கொண்டு விவசாயத்தில் ஈடுபட வேண்டும். தேவையான எல்லா பொருளையும் அரசு கொடுக்கும், உற்பத்தியான எல்லாவற்றையும் அரசு பெற்றுக்கொள்ளும். இது சோவியத் பாணி விவசாய முறை. சோவியத் பாணி விவசாய முறையை இந்தியாவிற்கு உகந்த விவசாய முறை என்று முன்மொழிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற போது அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், மிக அருமையாக சொல்கிறார், ஒரு நாட்டில் பொருளாதாரத்தினுடைய பிடி அரசாங்கத்தின் கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அது அம்பானியின் கையிலே இருக்கிறது, அதானியினுடைய கைகளிலே இருக்கிறது. எனவே பொருளாதாரத்தினுடைய பிடி என்பது அரசாங்கத்தின் கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெருவாரியான நிறுவனங்கள் அரசாங்க நிறுவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொருவனுக்கும் காப்பீடு கிடைக்க வேண்டும் என்று பேசுகிறார். இதோடு என்ன பேசணும், எல்லாருக்கும் காப்பீடு இருக்கணும், எல்லாருக்கும் எல்ஐசி பாலிசி இருக்கணும் என்று அம்பேத்கர் பேசுகிறார். இப்படி காப்பீடை குறித்து இந்த நாட்டினுடைய பொருளாதார உறவுகளை பற்றி பேசிய மிக முக்கியமான அந்த கனவுகள் எல்லாம் இன்றைக்கு சிதைக்கப்படுகிறது. அனைத்தையும் முற்றிலுமாக சிதைக்கிற ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் தோழர்களே, இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள், எனவேதான் தீவிரமாக இன்றைக்கு என்ஆர்சி என்பி இந்த போன்ற விஷயங்களை பிஜேபி அமலாக்கி கொண்டிருக்கு. ஒரு பக்கம் மத ரீதியான கருத்துக்களை மக்களை பேச வைத்து விட்டு, மறுபுறத்திலே மிக மோசமான பொருளாதார திட்டங்களை, பொருளாதார சீர்திருத்தம் என்கிற பெயரால் இங்கே பல காரியங்களை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே கம்யூனிஸ்ட்கள் என்ற முறையில் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைகளை நாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாங்கள் இந்துத்துவா என்று மட்டும் குறிப்பிடுவதில்லை, அது ஒரு கார்ப்பரேட் இந்துத்துவமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தா 12 சாமியார்கள் சொந்தமாக விமானங்கள் வச்சிருக்காங்க. நம்ம அந்த கோயம்புத்தூருடைய ஈசா சொந்த விமானம் வச்சிருக்காரு, அந்த ராம்தேவ் பாபா ராம்தேவ் சொந்தமாக விமானம் வச்சிருக்காரு. 12 சாமியார்கள் சொந்தமாக விமானம் வைத்திருக்கார் என்று சொன்ன அர்த்தம், அவ்வளவு தொழில்களை அவர்கள் நடத்துகிறார்கள், அவ்வளவு வர்த்தகத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் என்று அர்த்தம். சாதாரண மக்களிடமிருந்து வர்த்தகம் களவாடப்படுகிறது. இங்கே நம்முடைய அருமை தோழர் குறிப்பிட்டார்கள், ஜிஎஸ்டி என்கிற கொடூரமான வரி விதிப்பு நம்முடைய கோயம்புத்தூரை கொலை நடக்க வைத்திருக்கிறது, நம்முடைய திருப்பூரை அஸ்தமிக்க செய்திருக்கிறது. பள்ளிப்பாளையம், ஈரோடு போன்ற இடங்களில் இருந்த ஜவுளி தொழில் ஏறக்குறைய அழிவின் எல்லைக்கு சென்றிருக்கிறது. குட்டிச்சப்பான் என்று அழைக்கப்பட்ட சிவகாசி,
அதனுடைய பட்டாசு முழுவதுமாக அழிந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரிண்டிங் போன்ற தொழிற்சாலைகள் இன்றைக்கு அழிந்திருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இந்தியா முழுதும் இந்த தொழில்கள் முழுவதையும் அழித்து விட்டு எல்லாரையும் நாடவற்றவர்களாக எல்லோரையும் வீடற்றவர்களாக மாற்றிவிட்டு அப்புறம் என்ன வந்து நீ வந்து இங்கே அகதிகளை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு புதுசா? சொந்த நாட்டிலேயே ஏராளமான அகதிகளை உருவாதான வடநாட்டு பசங்களை சொன்னேன், யார் இவங்க? வாழ்வதற்கு வழி இல்லாமல் தமிழகத்தில் குடியேறுகிற இவங்களுடைய மரணங்கள் கூட எந்த கணக்கிலையும் சேர்க்கப்படுவது கிடையாது. அவ்வளவு துயரமான மரணங்கள் நடக்கும். ஒரு நாள் எங்களுடைய மாநில கூட்டம் நடக்கிற போது ஒரு டிவியில் ஃபிளாஷ் நியூஸு பார்த்தா, ஒரிசாவிலிருந்து ரயிலில் வந்து தம்பிகள் இறங்குறாங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ராணிப்பேட்டையில். மறுநாள் அவங்க வேலைக்கு போனோம், ஒரு புரோக்கர் அழைச்சிட்டு வர்றார். அந்த ராணிப்பேட்டையில் வந்து இறங்கின அந்த 18 பேரையும் கொண்டு போய் மறுநாள் காலையில் ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு அனுப்பணும். இரவில் தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒரு பெரிய ஓவர் டேங்க் இருக்குது ராணிப்பேட்டையில் தொழிற்சாலைக்கு வெளியே. அந்த ஓவர் டேங்க் கீழே வந்து நீங்கள் நல்லா பெரிய தண்ணீர் தொட்டி, பெரிய பிரம்மாண்டமான தண்ணீர் தொட்டி, இது கீழே படுத்துக்கோங்க சொல்லிட்டு அந்த புரோக்கர் போயிடுறார். அந்த தம்பிகள் படுத்திருக்காங்க. ஓகே, மன்னிக்கணும், இரவு நேரத்தில் இல்லை, காலையில் ஒரு 11 மணிக்கு வந்த ரயில், மறுநாள் காலையில்னா வேலையில் அவங்கள போய் சேர்க்க முடியும். பகல் பொழுதை கலப்பதற்காக தண்ணி தொட்டி கீழே படுத்துக்கோங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த தம்பிமார்கள் போய் படுத்த சில மணி நேரத்தில் அந்த தண்ணி தொட்டி ரெண்டாக உடையுது, விரிசல் விட்டு ரெண்டாக உடையுது. தண்ணீரோடு சேர்ந்து சேரும் சகதியுமாக மேலே கொட்டி 18 பேரும் அந்த இடத்துலேயே செத்து போனாங்க. ஒரிசாவை சேர்ந்த நம்முடைய தம்பிமார்கள். நான் சொல்ல விரும்புகிறது, இவன் ஒரிசாக்காரனா வங்காளத்துக்காரனா என்பதெல்லாம் பிரச்சனை, இந்திய நாட்டுக்குள் இப்படி புலம்பெயர்ந்து போகிற இந்த தம்பிமார்களை பற்றி கவலைப்படுவதற்கு இங்கே என்ன இருக்கு? நீங்கள் இந்தியா முழுவதும் தங்க நாற்கிற சாலைகளை பார்க்கணும், எட்டு வழிச்சாலை வேணுமா வேண்டாமாங்கிறது வேற. எங்களை போன்றவர்கள் நாடு முழுவதும் பயணம் பண்ணக்கூடிய கவலை என்ன இருக்குன்னா, இந்த எட்டு வழி சாலைகளை பூரா போட்டவன் யாரு? அதாவது வட மாநிலத்தை இருந்த பல பேர் வந்து இங்கே எட்டு வழி சாலையில் பணியாளராக வேலை பார்த்தான். அங்கேயே ரோடு போடுவான், ரோட்டு ஓரத்திலே ஒரு சின்ன குடிசலை வச்சுக்கிடுவான், அதிலே சமையல். அவங்கள மாதிரி நம்ம சாப்பிட முடியாது. அது என்ன ஒரு சாப்பாடோ சாப்பிட்டு பழையிருக்காங்க, எப்படியோ உயிர் பழைச்சி வாழ்கிறாங்க. அங்கேயே குளிக்கிறான், அங்கேயே வாழ்கிறான். இப்போ என்ன தமிழ்நாட்டுக்காருக்கு போனால் தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கும், நம்ம அதை புரிஞ்சுக்கிறதா? எப்படி வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே எட்டு வழி சாலைக்கும் இங்கே இருக்க ஓட்டல்களில் வேலை செய்யறதுக்கு வர்றாங்களோ, அதே போல் தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வட மாநிலங்களுக்கு இங்கேருந்து போகிற ரயிலில் போய்கிட்டே இருக்கான், இங்கேருந்து போயிட்டே இருக்கான். அங்கே போய் கடலை மிட்டாய் கம்பெனிகள், முறுக்கு கம்பெனிகள், அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து இங்கே வந்து கட்டுமான வேலைக்கு அவன் வர்றான், இங்கேருந்து கட்டுமான வேலைக்கு இந்த தம்பிமார்கள் அங்கே போகிறான். என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறான், புலம்பெயர்ந்து போனால் குறைவாக சம்பளம் கொடுக்கலாம், அவ்வளோதானே? எனவே முதலாளித்துவத்துடைய லாப வெறிக்கு இந்த தம்பிமார்கள் பலியாவதை நம்ம வந்து பார்க்கணும். தோழர்கள், இதுதான் இந்தியாவினுடைய உண்மையான சித்திரம். இதற்குள் இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்கிற வேறுபாடு ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே பயன்படும் என்பதுதான் இருக்கக்கூடிய உண்மை. அந்த வகையில் நாம் பார்க்கிற போது உண்மையில் இந்தியாவில் இந்தியாவிற்கான ஒரு அரசு உருவாவதற்கு, இந்திய மக்கள் ஒரு அரசியல் விழிப்புணர்வை பெறுவதற்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடப்பாடாக இந்தியாவை புரிந்து கொள்வது முக்கியமான விஷயமா இருக்கு. இங்கே மிக மோசமான மதவெறி, மிக மோசமான இனவெறி, மிக மோசமான சாதிய வெறி என்பதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே செயல்படுவதை பார்க்கிறோம். இதற்கு எதிராக இந்தியாவில் வாழ்கிற அனைத்து மனிதர்களுடைய கல்வியை உறுதிப்படுத்த, அனைத்து மனிதர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த, அனைவருக்குமான ஒரு அருமையான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக, மனிதர்கள் என்கிற முறையில் மாண்புடைய ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கான முயற்சிகளில் செங்கோடி இயக்கம் இந்த நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறது, வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முறையில் தான் இந்தியா முழுவதும் உழைக்கும் மக்களை ஓரணியில் திரட்டுகிற, சாதி மதம் இனம் மொழி கடந்து மக்களை ஓரணியில் திரட்டுகிற செங்கோடி இயக்கத்தினுடைய முயற்சிகளுக்கு
இந்த பகுதி மக்கள் உங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.